Students, welcome to Max Bank. Now, we have a video. We have a sample paper. We have a question and example. What do we have in this video? We have a basic paper. That is CBSC release panna paper. That is 2021. In this year, 21-22 release panna basic paper. Area related circle question. Over na paathittu varalam. Okay, Viper, பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே அந்த பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கும் அந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் போடுறேன் நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய செகண்ட் க்வெஸ்சன் தான் உங்களுக்கு சர்க்கிளிலேருந்து கேட்ட க்வெஸ்சன் அப்போ அந்த செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்ட்டு இன் எ சர்க்கிள் ஆஃப் த டயாமீட்டர் 42 சென்டிமீட்டர் இஃப் அண்ட் ஆர்க் சப்டன்ஸ் அட் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி அட் த சென்டர் ஓகேவா சென்டர்லேருந்து அந்த ரேடியஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க இப்போ தீட்டாங் அதாவது பை வேல்யூ வந்து 22/7 கொடுத்துருக்காங்க தென் த லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ஃபிகர் ட்ரா பண்ணிக்கலாம் அதாவது செகண்ட் க்வெஸ்சன் தான் உங்களுக்கு சர்க்கிள்லேருந்து வந்த க்வெஸ்சன் அந்த செகண்ட் க்வெஸ்சன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் இப்போ சர்க்கிளில் வரக்கூடிய கொஷின்க்கெல்லாம் நீங்கள் ஃபிகர் போட்டிங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இதோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த டயாமீட்டரை வந்து உங்களுக்கு 42 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ 42னா உங்களுக்கு தெரியும் ரேடியஸ் வந்து அப்போ டிங்கிறது 42 சென்டிமீட்டர் அப்போ உங்களுக்கு ஆர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் 42/2 அப்போ 21 சென்டிமீட்டர் இதுதான் உங்களுக்கு ஆர் ஆர் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்போ அந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 டிகிரி அப்போ இந்த ரேடியஸ் அப்போ இங்கே வரக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க கேட்டது லென்த் ஆஃப் த ஆர்க் இதுதான் உங்களுக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் இது ஏபின்னு மார்க் பண்ணிக்கலாம் அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் ஏபி தான் கேட்டிருக்காங்க அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து 22/7 ஆப்ஷன் பி 11 சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி வந்து 22 சென்டிமீட்டர் ஆப்ஷன் டி வந்து 44 சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா எழுதிக்கோங்க அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ 2πr அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள் அப்போ தீட்டாங்கிறது 60 டிகிரி அப்போ 60/360 இன்டூ 2 இன்டூ உங்களுக்கு வேல்யூ பையோட வேல்யூ 22/7 போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ 22/7 இன்டூ ஆர் வந்து உங்களுக்கு 21 இப்போ பாருங்க இது 1 டைம் இது உங்களுக்கு கட் பண்ணால் 3 டைம்ஸ் வருது நெக்ஸ்ட்டு இந்த 00 கட் ஆகும் இது 1 டைம் இது எவ்வளவு 6 டைம் இப்போ இது கட் பண்ணிக்கோங்க இது 1 டைம் இந்த இடத்துல உங்களுக்கு 1 2 2 3 2 6 அப்போ இது இது உங்களுக்கு இந்த இடத்துல கட் ஆகும் அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது 22 சென்டிமீட்டர் இப்போ இதோட ஆன்சர் 22 சென்டிமீட்டர் ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் அப்போ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் சி அப்போ 21-22 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதோட கரெக்ட் ஆன்சர் இப்போ செக்ஷன் ஏல 20 கொஷின் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு கொஷின் வந்து ஏரியா ரிலேட்டட் சர்க்கிளாக வந்திருக்கு கொஷின் பேப்பர்லேருந்து இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 21st கொஷின் அதாவது செக்ஷன் ஏ செக்ஷன் பின் பிரிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் பார்ட்டில் 20 கொஷின் இருக்கும் செகண்ட் பார்ட்டில் 20 கொஷின் இருக்கும் அப்போ அந்த 20 கொஷினில் செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் அதாவது 21st கொஷின் வந்து உங்களுக்கு சர்க்கிளே ரிலேட்டட் கொஷினாக இருக்குது கொஷின் பாருங்க த பெர்மீட்டர் ஆஃப் த செமி சர்க்குலர் ப்ரொட்ராக்டர் ஹூஸ் ரேடியஸ் ஆர் இஸ் ஆப்ஷன் ஏ 5+2r பி 5+r சி 5r டி 5r+2r அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ சர்க்குலர் ப்ரொட்ராக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த செமி சர்க்கிள் தான் ப்ரொட்ராக்டருங்கிறது ஸோ இது வந்து ரேடியஸ் சென்டர் அப்போ இது ரேடியஸ் இது ரேடியஸ் அப்போ இந்த லைன் என்னது உங்களுக்கு டயாமீட்டர் டி அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2r அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்று இப்போ செமி சர்க்கிள் செமி சர்க்கிள்னால் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு படிச்சிருக்கோம் அப்போ செமி சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்போ உங்களுக்கு சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் பை 2 போட்டால் அதுதான் செமி சர்க்கிள் செமி சர்க்கிளோ சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் ஓகேவா
செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அந்த செமி சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ். இப்போ ஃபார்முலா என்ன வரும் உங்களுக்கு, டூ பை ஆர் பை டூ ஆகும். இந்த டூ டூ கட்டை உங்களுக்கு வெறும் பையார் மட்டும்தான் இருக்கும். அப்போ இது வந்து பையாருங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா இது செமி சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ் இந்த பார்ட். இப்போ கீழக்கெடுத்த பெரிமீட்டர், பெரிமீட்டர் அப்படின்னா அந்த பவுண்ட்ரி ஃபுல்லாகவே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ரெண்டு ஆறு இருக்கா, அப்போ இது பையாறு, அப்போ ரெண்டும் ஆட் பண்ணணும். அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு, பை ஆர் பிளஸ் டூ ஆர். இதுதான் இதோட ஆன்சர். இது எங்கே இருக்கு, ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் பார்க்கலாம், செக்ஷன் பியில் தேர்ட் கொஸ்டின். அது உங்களுக்கு 25th கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அதில் இஃப் த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் இன்க்ரீஸ் ஃப்ரம் 2π டு 4π தென் இட்ஸ் ஏரியா டேஸ் த ஒரிஜினல் ஏரியா. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். அதில் வந்து ஆப்ஷன் ஏல வந்து ஹாஃப், பி வந்து டபுள், த்ரீ வந்து த்ரீ டைம்ஸ், டி வந்து ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி போடலான்னு பார்க்கலாம். அப்போ சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்க்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சி ஒன், இதை 2π எடுத்துப்போம். அதே மாதிரி சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சி டூ, இது 4π. இப்போ நமக்கு தெரியும் சி ஒன்ங்கிறது சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா உங்களுக்கு 2πr. அப்போ இதை வந்து R1 எடுத்துக்கலாம். இதோட ரேடியஸ் வந்து நம்ம R1 எடுத்துப்போம், இதுக்கு வந்து நம்ம ரேடியஸ் R2 எடுத்துக்கலாம். இப்போ 2πr1 டிவைடட் பை 2πr2 அவங்க கொடுத்தது என்ன உங்களுக்கு, 2π டிவைடட் பை 4π. இதில் கட் பண்ணுங்க உங்களுக்கு 2π கட் ஆகும். உங்களுக்கு R1 by R2 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது கட் ஆகிட்டு உங்களுக்கு 1π2 இருக்கும். அப்போ R1 by R2 இஸ் ஈக்குவல் டு 1π2. அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, த ஏரியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன உங்களுக்கு, பை ஆர் ஸ்கொயர். அதாவது நம்ம ஆறுங்கிறத ஃபஸ்ட்டோட இது வந்து R1 எடுத்திருக்கோம். அப்போ பை R1 ஸ்கொயர் டிவைடட் பை பை R2 ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு இது ரெண்டு கட் ஆகும். உங்களுக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் R1ங்கிறது 1, அப்போ 1π2 ரேஷியோ வச்சுருக்கோம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு, 1π2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ உங்களுக்கு 1π4. இப்போ நீங்கள் ஆன்சர் என்ன எழுதணும், 4 டைம்ஸ். ஆப்ஷன் டி. அப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இதில் 28th க்வெஸ்சன், அதாவது 4th க்வெஸ்சன் எடுத்துக்கலாம். 28th க்வெஸ்சன் செக்ஷன் பியில் 28th க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு சர்க்கிள்ஸ்லேருந்து வந்த க்வெஸ்சன். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சர்க்கம்பரன்ஸ் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் 37 cm, பை வேல்யூ 22/7, த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ். அப்போ சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சர்க்கம்பரன்ஸ் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். நமக்கு தெரியும் சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா நமக்கு 2πr, அதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸ் டிஃப்ரென்ஸ்ங்கிறதுனால மைனஸ் சைன் போடலாம். அப்போ ரேடியஸ் அது சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr, அப்போ ரேடியஸுங்கிறது ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ 2πr மைனஸ் ஆர் சீக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 37 cm கொடுத்துருக்காங்க. நம்ம இது மார்க் பண்ணிப்போம். இதில் உங்களுக்கு இதில் ஆர் காமனாக இருக்குது, நம்ம ஆறு தான் ஃபைன் பண்ணணும். ஆரை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 2π - 1 = 37. இப்போ க்வெஸ்சனில் வந்து பை வேல்யூ 22/7 கொடுத்துருக்காங்க, நம்ம இது 22/7 இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 2 × 22/7 - 1 = 37. பாருங்கள் ஆர் இன்ட்டு 44, நமக்கு எல்சியம் எடுத்தோன்னா உங்களுக்கு 7 தான் எல்சியம். அப்போ மைனஸ் 7 / 7 = 37. இப்போ ஆர் ஈக்குவல் டு 44 - 7, உங்களுக்கு 44 - 7 எவ்வளோ உங்களுக்கு,
37 by 7 equal to 37. அப்ப r equal to 37 into 7 by 37. இந்த 37 இந்த 37 கட் ஆயிரும் உங்களுக்கு. அப்ப r is equal to 7 cm. ஆப்ஷன் இருக்கா பாருங்க உங்களுக்கு, ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். அதே செக்ஷன் B ல ஏன் இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதாவது 38 க்வெஸ்சன். இல்லை என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் 1/6 த ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஃபைண்ட் த டிகிரி மெசர் ஆஃப் இட்ஸ் மைனர் ஆர்க். இதான் கேட்டிருக்காங்க, அதாவது தீட்டா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் கொடுத்ததில் என்ன நோட் பண்ணிக்கோங்க, ஏரியா ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு 1/6 இன்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இடத்துல ஃபார்முலா எழுதிக்கலாம், ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு என்ன ஃபார்முலா, தீட்டா பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1/6 ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர்ட். இப்போ பாருங்கள் இந்த பை ஆர் ஸ்கொயர்டு, இந்த பை ஆர் ஸ்கொயர்டை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு ஒன் டைம் இது எவ்வளோ டைம் வருது, 60 டைம் வருது. அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 60 degrees. இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் தீட்டாஸ் ஈக்குவல் டு 60 degrees. அப்போ ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, பி. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ இன்னொன்று பாருங்கள் உங்களுக்கு, இப்போ ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிளில் வந்து இந்த பேசிக் பேப்பர்லேருந்து டோட்டலாக 5 questions வந்திருக்கு. அதாவது செக்ஷன் பியில், செக்ஷன் ஏல எடுத்துக்கலாம், செக்ஷன் ஏலேருந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, செக்ஷன் பியிலேருந்து உங்களுக்கு 4 questions வந்திருக்கு. அப்போ செக்ஷன் சியிலேருந்து க்வெஸ்சன் வரல உங்களுக்கு, அதை டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு 5 questions வந்திருக்கு. அப்போ பேசிக் பேப்பரில் ஏரியா ரிலேட்டட் சர்க்கிளுக்கு 5 mark question கேட்குறாங்க. முன்னாடி வந்து பேசிக் பேப்பரில் இருக்கக்கூடிய ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிளில், அதாவது சாம்பிள் பேப்பரில் வந்த க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் பேப்பரில் உங்களுக்கு இந்த தடவை, அதாவது 2021-22 சாம்பிள் பேப்பரில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், செக்ஷன் ஏ, அதாவது உங்களுக்கு செக்ஷன் ஏ பிசின்னு 3 sections பிரிச்சுருக்காங்க. அதில் அந்த 3 sections ஒவ்வொரு செக்ஷன், அதாவது செக்ஷன் ஏலையும் செக்ஷன் பியிலையும் 20 questions கொடுப்பாங்க, அதுலேருந்து நம்ம 16 questions நம்ம எழுதணும். செக்ஷன் சியில் வந்து உங்களுக்கு 10 questions இருக்கும், அதில் நம்ம 8 questions எழுத வேண்டியது இருக்கும். நம்ம பார்க்கலாம் இப்போ சர்க்கிள்ஸ்லேருந்தே எவ்வளோ க்வெஸ்சன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ செக்ஷன் ஏல, செக்ஷன் ஏல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, அதாவது உங்கள் சாம்பிள் பேப்பரில் 15th question அது. அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியறதுக்காக நான் அந்த 15 இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட் செக்ஷன் ஏ, அப்போ ஏல வரக்கூடிய ஒரு க்வெஸ்சன் பார்க்கலாம். The number of revolution made by the circular wheel of radius 0.7 meter in rolling a distance of 176 meter is A22, B24, C75, D40. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற க்வெஸ்சன் பாருங்கள், அந்த வீல் வந்து நமக்கு எப்படி இருக்கும், அந்த வீலோட அந்த பவுண்ட்ரி வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒரு தடவை அந்த வீல் நமக்கு சுற்றணும் அப்படின்னா அது என்ன, சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லக்கூடியது. அப்போ இதே மாதிரி எவ்வளோ டைம் அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆனால் உங்களுக்கு 176 meters அது வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு எப்படி எழுதலாம் பாருங்கள், எவ்வளோ தெரியாது, எவ்வளோ டைம் ரொட்டேட் ஆகணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நம்ம அது என்னன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஜென்ரலாக நீங்கள் நோ வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா N×2, அதாவது ஒரு தடவை ரொட்டேட் ஆனால் அதுக்கு பேர் என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு, சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ N×2 ஷார்ட்டாக அப்படி மைண்டில் வச்சுட்டா போதும், circumference of the circle is equal to உங்களுக்கு அதாவது டிஸ்டன்ஸ், அதாவது எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது. அப்போ நம்ம இந்த இடத்துல 176 meters இருக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ், ஒரு டைம் வீல் ரவுண்ட் அப் பண்ணால் அதுக்கு சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சொல்லக்கூடியது. அப்போ என் டைம் ரவுண்ட் ஆனால் அது வந்து 176 meters வந்து உங்களுக்கு அது ரீச் பண்ணும். அப்போ நமக்கு N×2 சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா நமக்கு தெரியும், எழுதிக்கலாம் 2πr ஈக்குவல் டு உனக்கு 176. இதில் அவங்க கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.7 meters கொடுத்துருக்காங்க. 0.7 meters இதில் பார்க்கும்போது ஒன்று நோட் பண்ணணும், யூனிட் கரெக்டாக இருக்கா. இங்கே பாருங்கள் இதுவும் மீட்டர் தான், இதுவும் மீட்டர் தான். அப்போ யூனிட் ரெண்டுமே மீட்டரில் இருக்குது, அதனால் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடியது இல்லை, நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம்.
அப்போ இதில் பாருங்கள் n தான் ஃபைன் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ n இன்ட்டு அப்போ டூ, இந்த இடத்துல பையோட வேல்யூ உங்களுக்கு 22/7 இன்ட்டு ஆறுங்கிறது 0.7 = 176. இதில் n இன்ட்டு 44/7 இன்ட்டு 0.7 எப்படி எழுதலாம் உங்களுக்கு 7/10 நம்ம எழுதிக்கலாம். அப்போ 176, இந்த 7 இந்த 7 கட் பண்ணிடுங்க. இப்போ n வேல்யூ கண்டுபிடிக்கலாம். n is equal to 176 into 10/44. இது உங்களுக்கு கட் பண்ணுங்கள். எவ்வளோ டைம்ஸ் வருது உங்களுக்கு இந்த இடத்துல? உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு 11 டேபிளில் போகும். 11 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 4 டைம்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இது 1 டைம். இங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு? 11 போக ரிமைனிங் 6 இருக்கும். அப்போ 66, அப்போ 6 டைம்ஸ். இப்போ இது 1 டைம், இது எவ்வளோ டைம்ஸ்? 4 டைம். அப்போ n ஈக்குவல் டு 40. அப்போ n ஈக்குவல் டு 40 வருது. 40ங்கிற ஆன்சர் இருக்கா பாருங்க? இருக்கு. டியில் கேட்டிருக்காங்க n ஈக்குவல் டு 40 அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செக்ஷன் பியில் இருந்து வந்த கொஸ்டின் உங்களுக்கு. செக்ஷன் பியில் 36th கொஸ்டின் வந்து இந்த சர்க்கிள்லேருந்து வந்திருக்கிற கொஸ்டின். அது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த ஃபிகர் ஒரு ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த சைட் 14 சென்டிமீட்டர் வித் இஎஃப் ஜி அண்ட் ஹெச் ஆஃப் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏபி பிசி சிடி அண்ட் டிஏ ரெஸ்பெக்டிவ்லி த ஏரியா ஆஃப் த சேடட் போர்ஷன். அதாவது உங்கள் கையில் எல்லார் கையிலையும் கொஷின் பேப்பர் இருக்கும்னு நினைக்கிற, அதை எடுத்து வச்சு பாருங்கள். இதில் இல்லை நான் ஃபிகர் வட்டை நான் ட்ரா பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர், அப்போ ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஏபிசிடி, அப்போ இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி, இங்கே டி மார்க் பண்ணிக்கலாம். கொடுத்த மாதிரியேவும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இதோட மிட் பாயிண்ட் வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு எஃப், இங்கே வந்து உங்களுக்கு ஜி, இங்கே ஹெச். இதில் இப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இந்த இடம் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. திரும்ப இந்த இடம் இப்படி வந்திருக்கு. இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஸ்கொயர் தான். இந்த ஸ்கொயரை நடுவில் நம்ம இது ரெண்டு மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டு ஒரு ரெக்டாங்குலராகவும் இந்த பார்ட்டு ஒரு ரெக்டாங்குலராகவும் இருக்கும். இவங்க வந்து மார்க் பண்ணக்கூடிய போர்ஷன் எது அப்படின்னா இந்த இன்னர் பார்ட்டை தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ரெண்டு ரெக்டாங்குலராக நான் இந்த இடத்துல பிரித்து காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி இருக்கு. செகண்ட் பார்ட்டில் பாருங்கள், இதை ரெக்டாங்குலராக பிரிக்கும் போது உங்களுக்கு இது இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் இது ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து உங்களுக்கு கார்னர் எல்லாமே 90 இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அப்போ கேட்ட போர்ஷன் என்ன? இது கேட்டிருக்காங்க. இங்கே கேட்டிருக்கிற போர்ஷன் என்ன? இது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ரெக்டாங்கிளில் இந்த கார்னர்லேருந்து இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு செமி சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது என்னது உங்களுக்கு? செமி சர்க்கிள். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்ன உங்களுக்கு? இது ரெண்டும் பார்க்கும்போது ஏரியா ஆஃப் த செக்டார், ஏரியா ஆஃப் த செக்டார். இந்த ஃபுல் போர்ஷன் என்ன உங்களுக்கு? ரெக்டாங்கிள். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஷேடட் ரீஜன் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் பார்ட் 1 எடுத்துக்கிறேன், இதை வந்து பார்ட் 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு என்ன ஒரு செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சா நமக்கு இந்த பார்ட்டை கண்டுபிடிச்சிருவோம். இப்போ செகண்ட் இது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபுல் ரெக்டாங்கிளில் இருந்த இந்த ரெண்டு கார்னரை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செகண்டாக வந்திருக்கிற இந்த பார்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனோட தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு போர்ஷன் என்ன நமக்கு? ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். அப்போ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள், அப்போ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் என்ன ஃபார்முலா நமக்கு? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் என்ன? பை ஆர் ஸ்கொயர்ட் பை 2. அப்போ பை ஆர் ஸ்கொயர்ட் பை 2 இதுதான் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளோட ஃபார்முலா. இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா?
அதாவது இங்க கொடுத்திருக்கிறது என்ன ஈச் சைடு ஒவ்வொரு சைடும் 14 னு கொடுத்திருக்காங்க அப்ப நமக்கு இதுவரை இது 14 அந்த 14 மீட்டரா சென்டிமீட்டரா பாத்துக்கங்க 14 சென்டிமீட்டர் இருக்கு அப்ப நல்லா தெரியும் நமக்கு இந்த சைடு 7 இந்த சைடு 7 இங்க இருக்கு இங்க இருந்து இங்க மார்க் பண்ணால இதுவும் 7 தான் ஓகேவா அப்ப நமக்கு ரேடியஸ்ங்கிறது 7 இங்கே மார்க் பண்ணிக்கங்க இந்த ரேடியஸ் வந்து நமக்கு 7 அப்ப r அப்படிங்கிறது 7 அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது இதல அப்ளை பண்ணா என்ன வரும் உங்களுக்கு பை வேல்யூ போடவேண்டா லாஸ்ட்ல வேணா நாம போட்டுக்கலாம் அப்ப உங்களுக்கு பை 7 into 7 r ஸ்கொயர்ங்கிறதுனால நான் போடுறேன் இந்த இடத்துல பை 2 ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் இங்க பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது ஃபர்ஸ்ட் போஷன் இல்ல செகண்ட் போஷன் உங்களுக்கு ரெக்டாங்கிள்ல இருந்து நாம இத மைனஸ் பண்ணா கிடைச்சிரும் அப்ப ரெக்டாங்கிளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கண்டுபிடிங்க அப்ப ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் அப்ப செகண்ட் போஷன் கண்டுபிடிக்கணும் அப்படினா செகண்ட் போஷன் வேணும் அப்படினா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் மைனஸ் உங்களுக்கு 2 செக்டார் அப்ப 2 இன்டு ஏரியா ஆஃப் தி செக்டார் 2 இன்டு ரேடியஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் தி செக்டார் அப்ப ஏரியா ஆஃப் தி செக்டார் நமக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு இது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா தெரியும் ரெண்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நாம இத சால்வ் பண்ணலாம் அப்ப ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா l b அப்ப l b னா இந்த இடம் உங்களுக்கு 14 கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு 7 கொடுத்திருக்காங்க அப்ப lங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல எழுதிக்கங்க l அப்படிங்கறது 14 bங்கறது 7 அப்ப 14 into 7 minus 2 into theta by 360 into pi r squared. இதில் apply பண்ணா என்ன வரும் உங்களுக்கு 14 into 7 minus 2 r இங்கிறதுக்கு பதிலா 7 போடுங்க இந்த இடத்துல அப்ப உங்களுக்கு 14 into 7 minus 2 into theta by 360 into உங்களுக்கு pi into r squared. r squared ஓட value உங்களுக்கு 7 கொடுத்திருக்காங்க இங்க அப்ப 7 into 7 7 into 7. First, either solve pannanum ungalku 14 into 7 enna varum ungalku 7 4s are ungalku indha edathila enna vachu first idu mark panni vechukenga thirumba nam adukapra nam idu pollam ipa parunga ungalku idu rendu add panna indha answer vandru final la neenga vandu solve panna podum ovvor edama neenga panna vendam ipa final step na eppadi podren paarenga indha rendu answer ay nam add panna ungalku avan kadachirum ipa parunga indha edathila ungalku idu rendu portion nam add pananum அப்ப ஃபர்ஸ்ட் போஷன் என்ன 5 இன்டூ உங்களுக்கு 49 பை 2 பிளஸ் இங்க என்ன 98 மைனஸ் இங்க என்ன இருக்கும் இப்ப 2 இன்டூ தீட்டாங்கிறது நமக்கு நல்லா தெரியும் 19ங்கிறது தெரியும் அந்த இடத்துல அப்ப தீட்டா இந்த இடத்துல 90 போட்டுக்கங்க அப்ப கட் பண்ணா இந்த இடத்துல 1 பை 4 னு வருது இப்ப இதுவும் இதுவும் கட் ஆகி இந்த இடத்துல 1 பை 2 னு இருக்கும் அப்ப இங்க வர ஆன்சர் என்ன 5 இன்டூ 7 இன்டூ 7 பை 2 னு வருது உங்களுக்கு இப்ப பாருங்க நமக்கு இது 7 into 7 49 இது ரெண்டும் கட் ஆகும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 98 இப்ப செக்ஷன் B ல 37th क्वेश्चन சர்க்கிள் இருந்து வந்திருக்கிற क्वेश्चन இப்ப அந்த क्वेश्चन ரீட் பண்ணலாம் given below is the picture of the olympic rings made by taking 5 congruent circles of radius 1 cm each intersecting in such a way that the chord formed by joining the point of the intersection of two circle is also the length 1 cm total area of the all the dotted region assuming that thickness of the rings to be negligible is அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒலிம்பிக் ரிங் கொடுத்திருக்காங்க அந்த ரிங்லாம் கொடுத்தது என்னன்னு பாருங்க இப்போ எல்லா சர்க்கிளுக்கும் அவங்க ரேடியஸ் கொடுத்திருக்காங்க அதாவது 1 cm 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாவுக்குமே உங்களுக்கு ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் கான்குரியன்ட் அப்படின்னாலே ரேடியஸ் வந்து சேமாக இருக்கிறது தான் கான்குரியன்ஸ் இருக்குது இப்போ இன்னொன்று கொடுத்துருந்தாங்க லென்த் ஆஃப் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் லயன் ஜாயினிங் த இந்த டூ சர்க்கிள் இஸ் ஆல்சோ ஆஃப் த லென்த் இஸ் 1 சென்டிமீட்டர் அதாவது ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்லேருந்து நம்ம இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு வரக்கூடியது 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னது 1 சென்டிமீட்டர் இது மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இங்கங்கே லைன் போட்டிருக்காங்க இது எல்லாமே 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இப்போ நம்ம ரெண்டு சர்க்கிளை மட்டும் தனியாக எடுத்து நம்ம உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு பார்ட் மட்டும் எடுத்து படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்
நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்னு சொல்லக்கூடியது. இந்த லைனை ஜாயின் பண்ணுறோம், கார்ட் ரெண்டு சர்க்கிளுக்கும் இது ரெண்டும் டச் பண்ணுற இடத்துலேருந்து கோடு போட்டோன்னா இது வந்து ரெண்டு சர்க்கிளும் காமன் கார்டுன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கும் 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 1 சென்டிமீட்டர் ஜாயின் பண்ணோன்னா வரக்கூடியது ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள், கரெக்டா உங்களுக்கு? அப்போ ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈச் ஆங்கிள் 16 தெரியும் நமக்கு. அதனால் நான் இந்த இடத்துல 16 மார்க் பண்ணிக்கிறேன். அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க, இந்த இங்கே இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்து பார்க்கலாம். நமக்கு இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்து அந்த சர்க்கிளுக்கு நம்ம ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் வரைஞ்சி பார்க்கலாம். இப்போ வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா செக்மெண்ட். அப்போ இதுக்கு பேர் செக்மெண்ட். அப்போ இந்த ரெண்டு ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த செக்மெண்ட், இந்த சர்க்கிளுக்கு இந்த செக்மெண்ட் கிடைக்கும். ஏதாவது இந்த சர்க்கிள் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். நமக்கு செக்மெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் த, அப்போ ஏரியா ஆஃப் த செக்மெண்ட், ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இதான் நமக்கு ஏரியா ஆஃப் த செக்டார் செக்மெண்ட்டோட ஃபார்முலான்னு சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு இதில் இருந்து நம்ம எந்த கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம் இல்லை. இதே மாதிரி பாருங்கள், நமக்கு இந்த சர்க்கிளில் இதை கண்டுபிடிப்போம், இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணி இந்த பார்ட்டு, இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணி இந்த பார்ட்டு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ரிவர்ஸ் இந்த பார்ட்டு வேணும்னா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஒன் இது இது ரெண்டும் யூஸ் பண்ணால் 1 and 2, 1 2, இப்போ எவ்வளோ பார்ட் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு, எவ்வளவு இந்த இடத்துல செக்டார் வர கண்டுபிடிக்கன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ உங்களுக்கு எவ்வளவு டைம் கண்டுபிடிக்கன்னு பாருங்கள், எவ்வளோ இது பாருங்க உங்களுக்கு. இது ரெண்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கு ஒரு செக்டார், திரும்ப இது ரெண்டு ஒரு செக்டார், இது ஒரு ரெண்டு செக்டார். அப்போ எல்லாத்துக்கும் நமக்கு செக்டார் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு செக்டார் வருது பாருங்கள், 1, 2 இடத்துல எங்கே ஜாயின் பண்ணுற இடம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, 4 பார்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு 8 செக்டார் வரும், ஏன்னா இது ரெண்டுக்கு இது ரெண்டுக்கு. அப்போ 8 செக்டார் இந்த இடத்துல உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அப்போ 8 செக்டார் இருக்கும், 8 ட்ரையாங்கிள் நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு தடவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட் மட்டும்தான் வரும். அப்போ அதே மாதிரி 8 பார்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 8 செக்டார், 8 ட்ரையாங்கிள். அப்போ 8 செக்டாரோட ஏரியிலேருந்து 8 செக்டாரோட ஏரியா ஆஃப் த செக்டார்லேருந்து 8 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பார்ட்டு கிடைக்கும். ஓகே, வாய்ப்பு பாருங்கள். நமக்கு ஒரு தடவை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு வேறு ஃபார்முலாவில் மாற்றிக்கலாம். 8 × 8 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 8 × ஏரியா ஆஃப் த செக்டார் என்ன ஃபார்முலா உங்களுக்கு, θ/360 × 2πr. சரி, θ/360 × πr² மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இது என்ன ட்ரையாங்கிள், நமக்கு ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். அப்போ ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது என்ன, √3/4a². ஓகேவா? இப்போ 8 × θங்கிறது நமக்கு தெரியும் 60. அப்போ 60 / 330 × πr² மைனஸ் அப்போ √3/4. இந்த ஏங்கிறது நமக்கு என்னது, ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் எல்லா சைடும் ஒன்று தான். அப்போ ஏயும் 1 சென்டிமீட்டர் தான், உங்களுக்கு ஆறும் 1 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? இப்போ நமக்கு இதுக்கு பதிலாக என்ன போடலாம், 1 சென்டிமீட்டர்னு போடலாம், இதுக்கும் நமக்கு 1 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் என்ன ஆன்சர் வருது, இது 1 டைம், இது வந்து 6 டைம். அப்போ உங்கள் ஆன்சர் 8 × 1/6π மைனஸ் √3/4னு வருது. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், ஆப்ஷனில் எத்தனாவது ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன், அதாவது டி, அதாவது டியில் உங்களுக்கு இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ 8 × π/6 மைனஸ் √3/4 இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் பியில் 39th கொஸ்டினும் ஏரியா ரிலேட்டிவ் சர்க்கிள்லேருந்து வந்த கொஸ்டின் தான், அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ 39th கொஸ்டின்,
நம்ம இப்போ இது ஃபோர்த்து க்வெஸ்சனாக நம்ம போட்டுட்ருக்கோம். த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 100 சென்டிமீட்டர். த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இன்ஸ்கிரைப்டு இன் எ சர்க்கிள் இஸ். நல்லா பாருங்கள், சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அப்போ ஸ்கொயரோட சைடு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாரு. இப்போ ஃபிகர் ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளாக தான் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ் அதை ஃபார்முலா தெரியும், 2πr அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குற 100 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, த சைட் ஆஃப் எ ஸ்கொயர் இன்ஸ்கிரைப்ட் த சர்க்கிள். அப்போ இதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுதான். அப்போ இதில் ஒரு ஸ்கொயர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட ஃபிகர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, இதில் பாருங்கள் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணிப்போம். நமக்கு சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், இதை நமக்கு என்ன சொல்லலாம், இது டயாமீட்டர்னு சொல்லுவோம். இந்த டயாமீட்டர் தான் நமக்கு இதில் என்னவாக இருக்குது அப்படின்னா டயக்னலாகவும் இருக்குது. கரெக்டாக இதுதான் டயக்னலாக இருக்குது. இப்போ டயக்னல் தெரிஞ்சது அப்படின்னா ஸ்கொயருங்கிறதுனால எல்லா சைடுமே நமக்கு சேம். நம்ம ஏன்னு வேறு மார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா நார்மலாக வந்து சைடு ஏன்னு சொல்லுவோம், அதனால் இதை ஏன் மார்க் பண்ணிக்கிறேன், இதை டீன் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ஏ கண்டுபிடிச்சா போதும், இங்கே இருக்கக்கூடிய நமக்கு தெரியும் எல்லா சைடுமே ஈக்குவல், இது 90 டிகிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால. இப்போ நமக்கு இந்த ஏ தான் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ஆர் வேணும். இப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு 100. இதை பை வேல்யூ உங்கள் ஆப்ஷன்லையே இருக்கிறதுனால பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், அதனால் நம்ம பை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது, 100 டிவைடட் பை 2π. கரெக்டா, இதுதான் உங்களோட ஆர் வேல்யூ. இப்போ நமக்கு டி வேணும். அப்போ டிங்கிறது உங்களுக்கு என்ன, டிசி அதாவது உங்களுக்கு இது ஆர் ரேடியஸ். இப்போ டினா டயாமீட்டர், டயாமீட்டருங்கிறதுனா 2r. அப்போ இதை நீங்கள் 2 மல்டிப்ளை பண்ணால் டி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு அப்போ 100 × 2 / 2π. அப்போ இதுவும் கட் ஆகும். இதுதான் உங்களோட டி. டிங்கிறது 100 / π. அவங்க கேட்டது பாருங்கள், ஏ தான் கேட்டிருக்காங்க. நம்ம இதை பைத்தாகரஸ் தியரம், இங்கே 90 டிகிரி இருக்கிறதுனால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு டி நம்ம ஃபைன் பண்ணலாம். இப்போ பார்க்கப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இதில் நம்ம இந்த பார்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா, இது டி, இது ஏ, இது ஏ ஈக்குவல் சைடாக இருக்குது. அப்போ இது ஏ, இது ஏ. இப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு. அப்போ டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2a². அப்போ டி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு √2a. இதுதான் டிங்கிறது, √2a. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர், d/√2. ஏங்கிறது d/√2. இதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி டி கண்டுபிடிச்சிருக்கோம், இது வந்து ஏ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு d/√2. இப்போ ஏயோட ஆன்சர் போடுங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு டி வேல்யூ என்ன, 100 / π இன்டு இந்த இடத்துல என்ன போடணும், √2. ஏன்னா இதுதான் உங்களுக்கு டியோடது. கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய √2 அப்படியே போட்டுருங்க, இந்த டிக்கு பதிலாக 100 / π சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கொஸ்டினில் டினாமினேட்டரில் √2 இருந்தால் அதை ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால் இதை ரேஷனலைஸ் பண்ணுங்கள், என்ன வரும், 100 × அப்போ √2 / π × √2 × √2. அப்போ உங்கள் ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 100 / 2π √2. கட் பண்ணானா, இது 1 times, இது வந்து 50 times. அப்போ உங்களோட ஆன்சர் ஏ இஸ் ஈக்குவல் டு 50√2 / π. இதுதான் உங்களோட ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு சி தான் இந்த ஆன்சர். அப்போ சி தான் கரெக்ட் ஆப்ஷன். அப்போ ஏ ஈக்குவல் டு 50√2 / π. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்த லெசன்லேருந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பேசிக் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்டு வரலாம்.